R15 V4 வச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ R15 V4 ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், அந்த ரஸ்டிங் இஷ்யூஸ் இன்னும் இருக்கு. நான் வாங்கி ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆச்சு, எனக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட், அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ராட்ஸ்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்க், இது எல்லாத்துலயும் வந்து நல்லாவே வந்து ரஸ்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் உள்ள இருக்கக்கூடிய சில விஷயத்துல எல்லாமே வந்து பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு அந்த ரஸ்ட் வந்து ரெசிஸ்டிவ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட், அதுக்கப்புறம் அந்த அடிக்கும் பெயிண்ட் அடிக்க முடியாத இடத்துல எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ரஸ்ட் வந்து கண்டிப்பாக மற்ற இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் வந்து அதை அஃபெக்ட் கண்டிப்பாக பண்ணும். ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ரஸ்ட் வரதுக்கு முன்னாடியே, ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச இடத்துல அது எல்லாத்தையும் ரஸ்ட் கிளீனர் போட்டு சீக்கிரமாக வந்து அதை எடுத்துருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், உங்கள் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக செயின் ஸ்ப்ராக்கெட்லையும் வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணி செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து லூப் பண்ணி பெட்டராக வச்சுட்டு தான் நல்லது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட்டும் நல்லாவே வந்து ரஸ்ட் ஆகுது. எனக்கு R15 வந்து செமையாக வந்து ரஸ்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் ஆகுது உங்களுடைய செயினை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு செயின் லூப் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.